கோயம்பேடு சந்தையில் இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு கிலோ தக்காளியின் விலை 100 ரூபாய்க்கும் கீழ் குறைந்து 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பருவமழை தாக்கம், விளைச்சல் பாதிப்பு காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து தொடர்ந்து குறைந்தது. இதனால் நாள் ஒன்றுக்கு 1100 டன்னாக இருந்த தக்காளி வரத்து 450 டன்னாக குறைந்தது. இதன் எதிரொலியால் கோயம்பேட்டில் மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு மேல் அதிகரித்து 160 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தக்காளி வரத்து கூடுதலாக 150 டன் உயர்ந்து 600 டன்னாக கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனால் கோயம்பேடு சந்தையில் மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி 2 வாரங்களுக்கு பிறகு 100 ரூபாய்க்கு கீழ் இறங்கி 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேவேளையில் சில்லறை விற்பனையில் 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ சின்ன வெங்காயம் 170 ரூபாய்க்கும், இஞ்சி 230 ரூபாய்க்கும், பூண்டு 200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் மொத்த விற்பனையில் 1 கிலோ பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் மற்றும் பாகற்காய் தலா 40 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடலூரில் கடந்த சில நாட்களாக 120 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி நேற்று 90 ரூபாய்க்கு சற்று குறைந்து விற்பனையானது. இந்நிலையில் செல்லாங்குப்பம் பகுதியில் உள்ள காய்கறி கடையில் தக்காளி கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதையறிந்த பொதுமக்கள் அந்த கடையை மொய்த்தனர். கூட்டம் அதிகரித்ததால் டோக்கன் முறையில் தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது. குறைந்த விலையில் தக்காளி கிடைக்கும் உற்சாகத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் செல்கின்றனர். பொதுமக்களின் நலன் கருதி கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் இருந்து தக்காளியை வாங்கி வந்து குறைந்த விலையில் விற்பதாக வியாபாரி தெரிவித்துள்ளாா்.